முதலமைச்சர் ஸ்டாலினின் துபாய் பயணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் 24 மணி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் துபாய் பயணம் குறித்து பேசிய அண்ணாமலை, இந்த பயணம் தமிழக நிதிக்காகவா அல்லது கோபாலபுரத்து நிதிக்காகவா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அரசு விழா என்ற பெயரில் துபாயில் குடும்ப விழா நடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். பெரிய டவுட் என்ன, போகும்போது நிறைய நிதி எல்லாம் கூட கூட்டிட்டு போறாரு, நிறைய நிதி எல்லாம் கூட போறாங்க. ஆனால் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர நிதிக்காக போறாங்களா, இல்ல கோபாலபுரத்தினுடைய நிதிக்காக போறாங்களா, இல்ல அவர்களுடைய சொந்த நிதிக்காக போகின்றார்களா என்று தெரியாத காரணத்தினால்தான் இந்த நான் முதல்வராதற்காக போறாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் தெரியாம இந்த கேள்வி கேட்கிறேன். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மன்னிப்பு கேட்காத நிலையில் 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். சொந்த முதலீடு செய்ய அரசு பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டும் அண்ணாமலை, பிரதமர் மோடி 63 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரே, அது சொந்த முதலீடு செய்வதற்கா என்று கேள்வி எழுப்பினார். நான் இன்றைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றேன். இந்த நோட்டீஸ் கண்ட 24 மணி நேரத்திற்குள் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி தவறினால் அவர் மீது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் தொடர் இருக்கின்றோம். 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது.